அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே யூடியூப் சேனல் இது லெவல்த்து தமிழ் வந்து இரண்டாம் பாகம் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இது இது போன இதில் வந்து எது பார்த்துக்கிட்டு இருந்தோம் திண்ணை பள்ளிகள்னா தெற்றி பள்ளிகள் அப்படிங்கிற ஒரு பேர் வருது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு மெக்காலை கல்விக்குழு வந்து ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் வந்து ச சார்லஸ் உட்ஸ் வந்து குழு இந்திய இது கல்விக்காக ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து தற்கால கல்விக்குழு தற்கால கல்வி முறையையும் அறிமுகப்படுத்திய குழு அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹண்டர் குழு இதெல்லாம் சோசியல் வரலாறுல வரலாம் பதினேழாம் பதினாலு வயதுக்கு கீழ் இலவச கல்வி அப்படின்னு சொன்ன வந்து சொன்ன அரசியல் சட்டப்பிரிவு வந்து நாற்பத்தி ஐந்தாவது சட்டப்பிரிவு மீனாட்சி அப்படிங்கிற மீனாட்சி அப்படிங்கிற எழுதின நூல்களை வந்து நெருஞ்சி நெருஞ்சி தீபாவளியின் பகல் மறுபயணம் கொடிவிளக்கு ஆகிய நூல்களை மீனாட்சி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பொருள் பிரசம்னா தேன் வரன்னா வலி வறுமை தொல்காப்பியம் அப்படிங்கிறது வந்து சொல் எழுத்து சொல் பொருள் ஆகியவற்றை மூன்று அதிகாரங்களை கொண்டது ஒவ்வொன்றும் ஒம்போது பிரிவுகளையும் கூடியது பாரதியார் வந்து பால பாரதிய அல்லது எங்கி இந்தியா அப்படிங்கிற நூல்களை எழுதிக்கிறது இதை பற்றி நம்ம ட்ரீட்டி டான்னா அந்த பழைய வீடியோ பாருங்கள் ஷார்ட் ஷார்ட் வீடியோவை பாருங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இறப்புக்கு மு இவர் பாரதியாருங்க இறம்புக்கு முதல் நாள் இரவு அமானுல் அமானோல் பாகன் அப்படிங்கிறவரையை பற்றிய வியாசனம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜியோ போப் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தென்னிந்தியாவுக்கு வந்து ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது சாந்தோமில் முதல் உரையை ஆற்றியிருக்காரு நாட்குறுப்புகளின் முன்னோடி அப்படிங்கிறது எம்பியேட்ஸ் எம்பியேட் ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து நாட்குறிப்புகளின் முன்னோடி இதை வந்து அப்படின்னு குறிப்பிட்டது வந்து கிரேப் கிரேக்க குறிப்பு விடு அதுக்கப்புறம் பாபர் காலத்தில் வந்து நாட்குறிப்பு வழக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க இருந்திருக்கு அவுரங்கசீப் காலத்தில் நாட்குறிப்பு வந்து தடை செய்யப்பட்டுள்ளது பாஸ்கோட காப்பா வந்து ஒரு நாட்குறிப்பு எழுதும் பண் வழக்கம் உள்ளவர் ஆல்வரோ வெல்லோவல் அப்படிங்கிறவர் காமாவோட நாட்குறிப்புகளை எழுதியிருக்காரு குறிச்சிக்கிட்டு வந்திருக்காரு ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு வந்து பன்னெண்டு தொகுதிகளை உடையது தமிழில் எழுதியிருக்காரு தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டுள்ளது பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை பற்றி ஊவேசா சொல்லியிருக்காரு இந்த வரிகள் வந்து ஆனந்தரங்க நாட்குறிப்பை பற்றி ஊவேசா சொன்ன வரிகள் வணிக செய்திக்கு முக்கியத்துவம் அளித்து எழுதியிருக்காரு வானம் வசப்படும் அதுக்கப்புறம் வானம் வசப்படும் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதினவர் வந்து பிரபஞ்சன் அதுக்கு ஒரு சீரா புராணம் வந்து ஹிஜித் என்றால் ஹிஜ்ரத் பண்டம் அப்படின்னு ஒன்று வரும் பாத்தீங்களா அதுக்கு வந்து ஹிஜ்ரத்னா அரபு சொல்லு அப்படின்னுங்கிற அரபு சொல்லுக்கு வந்து இடம் பெறுதல் என்று பொருள் இது வந்து தொண்ணூத்தி ரெண்டு படங்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்தப்பாக்கள் உள்ளது அகனானூர் வந்து நூற்றி நைப் நாற்பத்தஞ்சு புலவர்கள் எழுதியிருக்காங்க இதில் ஒரு சின்ன ரெண்டு அருஞ்சர் பொருள்கள் இருக்குது கொண்மு அப்படின்னா மேகம் சமம்னா போர் அதுக்கப்புறம் பிரபஞ்சனோட இயற்பெயர் வந்து வைத்தியலிங்கம் வானம் வாசப்படும் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாதமி வாங்கியிருக்காரு இந்த உலகம் ஒரு நாடகம் எடை அதில் அனைத்து நான்கும் பெண்களும் வெறும் நடிகர்களை அப்படின்னாரு ஷேக்ஸ்பியர் உலக புத்தக நாள் வந்து ஏப்ரல் இருபத்தி மூணு தஞ்சாவூர் பெரிய கோவிலின் கோபுரங்கள் வந்து தச்சின மேரு அப்படின்னு அழைக்கப்பட்டது வந்து ராஜராஜன்னா அழை அழைத்தாரு அதுக்கப்புறம் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்னா பழைய ஷார்ட்ஸ் நோட்ஸில் பாருங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும் அதுக்கப்புறம் கோபுரம் அப்படிங்கிறது கோபுரம் அப்படிங்கிறது கோவில்களின் வாயில்களின் மீது அமைக்கப்படுவது வந்து கோபுரம் விமானங்கிறது கருவறைகளின் மேலே அமைக்கப்படுவது வந்து விமானம் கருவறையின் இன்னொரு பேர் வந்து அகநாளிகை அதுக்கப்புறம் முதலாம் மகேந்திரவர்மன் வந்து விசித்திர சித்தன் அப்படியே நான் செங்கல் அது சுண்ணாம்பு மரம் உலோகம் இல்லாமல் பிரம்மா சிவன் விஷ்ணுவின் குடைவரை கோயிலை அமைத்தவர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் இதை வந்து சொல்கிறது வந்து மண்டகப்பட்டு கல்வெட்டு ராசசிம்மன் வந்து கைலாசநாதர் கோயில் ராஜசிம்மனுடைய கைலாச காஞ்சி கைலாசநாதர் கோயிலை பார்த்து இவருக்கு ராஜராஜனுக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு காஞ்சி கைலாசநாதர் கோவில் வந்து ராச சிம்மா சிம்மேஸ்வரம் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் தஞ்சை பெரிய கோவிலை பற்றி எழுதியவர் வந்து பெரிய கோவிலை கட்டி ராஜராஜன் தான் என்று சொன்னவர் வந்து சீல்ஸு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு அதுக்கப்புறம் ஃப்ராஸ்கோ ஓவியம் அப்படிங்கிறது சுண்ணாம்பு காரையப்பூச்சி ஈரம் கோயமுன்னு வரையப்படும் வந்து ஃப்ராஸ்கோ ஓவியம் இந்த இதை வெளியப்படுத்தியவர் வந்து எஸ்கே கந்தசாமி இந்த ஓவியம் வந்து பெரிய கோவிலில் இருக்குது அதுக்காக ஆத்மநாம் அப்படிங்கிறது இயற்பெயர் வந்து அவரோட இயற்பெயர் வந்து மதுசூதனன் லா என்னும் சிறப்பு விதலையை நடத்தியவர் வந்து இவர் தான் காகிதத்தில் ஒரு கோடு ஆகிய ஒரு முக்கிய இது வந்து இவரோட முக்கிய கவிதை தொகுப்பு அதுக்கப்புறம் குற்றால குரவஞ்சி வந்து ராசப்ப கவிராவர் இவர் வந்து கவிதை கிரியே இவர் வந்து குற்றால குரவஞ்சியின் குரவஞ்சியின் கவிதை கிரீடம் அப்படின்னு அழைக்கப்படுவது திரீடா க திரிக்கூட ரசப்பு கவிராயர் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம போனதில் பார்த்துருமோ இது நமக்கு இல்லாத கொஸ்டின்னு இது வந்தாலும் வரலாம் திரிக்கூட ரசப்பு கவிராயர் கவிதை கிரீடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இது குரவஞ்சியின் கவிதை கிரீடம் அதுக்கப்புறம் மதுரை முத்து வந்து விசீரங்க சொக்கன சொக்கலைஞாரின் விருப்பம் போல் இந்த திரிக்கூடர் இது குற்றால குரவஞ்சி வந்து பாடி அரங்கேற்றப்பட்டது யாருனா மதுரை முத்து சேரங்க சொக்கலைஞனாரோட விருப்பத்துக்காக பாடி அரங்கேற்றப்பட்டது நாங்கோல்னா மண்புழு அப்படின்னு ஒரு ஒரு பொருள் இருக்குது வரிசைனா சன்மானம்ங்கிற ஒரு பொருள் இருக்குது அதுக்கப்புறம் திருவாசகம் வந்து மாணிக்கவாசகர்களில் இருக்கிற எட்டாம் திருமுறை இது வந்து ஐம்பத்தோரு திருப்பதியங்களும் அறுநூத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்கள் முப்பத்தி எட்டு சிவத்தலங்கள் மீது பாடப்பட்டுள்ளன திருச்சாளல் அப்படின்னா தில்லை கோவிலில் பாடப்பட்டது திருச்சாளல்ங்கிறது தில்லை கோவிலில் பாடப்பட்ட நூல் இவர் இயற்றிய மற்றொரு நூல் வந்து திருக்கோவையார் மாணிக்க வாசர்கள் ஏற்றிய மற்றொரு நூல் வந்து திருக்கோவையார் அதுக்கப்புறம் வந்து சிம்பனி இசை இஜ இளையராஜா இந்திய அரசு வந்து பத்மபூஷன் சிறந்த இசையமைப்பாளர் விருது பின்னணி இசை விருது ஆகியவற்றை கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு வந்து கலைமாமணி விருது மத்திய பிரதேசம் வந்து லதா மங்கேஷ்கர் விருது கேரளம் வந்து நிஷா காந்த் காந்தி விருது சங்கீத விருது ஆகிய விருதுகளை கொடுத்திருக்கிறது இவரோட விசை திருப்பு தொகுப்பு வந்து எப்படி பெயரிடுவேன் அப்படிங்கிற தொகுப்பும் காற்றை தவிர எதுவும் இல்லை அப்படிங்கிற தொகுப்பும் இவர் எழுதிட்டுருக்காரு இந்தியா இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிற குறும்புகிறதுக்கு இளையராஜா இசையமைச்சிருக்காரு மாணிக்கவாசர் வந்து திருவாசக பாடல்களுக்கு ஆரோற்றிய இசை வடிவில் இசையமைச்சிருக்காரு மாணிக்கவாசர் திருவாசக பாடல்களுக்கு இசையமைத்தவர் யாருன்னா இளையராஜா பஞ்சமுகி அப்படிங்கிற கர்நாடக செவ்வியர் ராகத்தில் ராகத்தை வந்து உருவாக்கியிருக்காரு மகாத்மா காந்தி எழுதிய ஒரே ஒரு பாடலான நம் ராதா கே சாகர் அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு இசையமைத்தவர் இசையமைத்தவர் யாருன்னா இளையராஜா ஏஆர் ரஹ்மான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆஸ்கர் விருதை பெற்றிருக்காரு முதல் படம் வந்து ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்தியாவில் வந்து பத்ம பூஷணனையும் தமிழ்நாடு வந்து கலைமாமணி கேரளா வந்து தங்க பதக்கத்தையும் மத்திய பிரதேசம் வந்து லதா மகேஷ்கர் விருதையும் உத்திரப்பிரதேசம் வந்து ஆவாத் சம்மான் விருதையும் மொரிசியஸ் மலேசிய நாடுகள் வந்து ஏசி இசை விருதையும் ஸ்டான்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வந்து சர்வதேச இசை விருதையும் இவருக்கு கொடுத்துருக்கு ஏ ஆர் ரஹ்மானுக்கு வந்தே மாதரம் ஜனகண ஆகியவற்றை நவீன இசையடையில் இசையமைத்தவர் ஸ்லம்டாக் மில்லியன்களிற்கு ஆஸ்கார் விருது கோல்டன் குளோப் விருது கிராமி விருது வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன அறிஞ்சுறுப்பு இதாவது இங்கிலீஷ் இதுக்கு ஆல்ஃபோபெட்டிக் பொருள்கள் இங்கிலீஷ் சொற்களுக்கான தமிழ் பொருட்கள் ஒக்கா பிள்ளை டைஃபாய்டு வந்து குடற் காய்ச்சல் எக்ஸ்கேனால் ஊடுகதிர் நோட்புக்னால் எழுதுச்சுவடி ப்ராஸ்பெக்ட்னா விளக்கச்சுவடி அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதான் தனியாக ஒரு இதில் வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவின் பெண்கள் விடுதலை அப்படிங்கிறத பாரதி எழுதியிருக்காரு இவர் வந்து அந்த நூலில் வந்து உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து ரொம்ப இது எழு எந்த சொல்லுமே சரியாக வரல அப்படியே தமிழில் வந்தாலுமே அவையவி அங்கத்தான் சபிகன் அப்படிங்கிறலாம் பெயர்கள்லாம் வந்திருக்கு இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால உறுப்பினருங்கிறத மெம்பர்னே எழுதிட்டார் அந்த நூலில் தென்டா ஆப்பிரிக்காவின் பெண்கள் விடுதலை அப்படிங்கிற ஒரு நூலில் அதுக்கப்புறமா சங்கரதாஸ் சுவாமிகள் அவர் வந்து சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக குழுவை உருவாக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தத்துவ மீன மீனவரசனி வித்துவா பாலசபை அப்படிங்கிற ஒரு இதை எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சபையை நிறுவியிருக்காரு அஹ் தமிழ்நாடாக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறார் தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கும் தாங்க குண்டல்கள் முளவின் அஹ் இயங்க குவலையின் விழித்து நோக்க அப்படின்ட்டு பாடியவர் வந்து கம்பர் ஜீவானந்தம் அப்படிங்கிற ஜீவானந்தத்தை பற்றியவர் இது எழுதியிருக்கிறது வந்து ராமசாமி இவரோட இயற்பெயர் வந்து பசுவையா அப்படின்ட்டு இயற்பெயரில் பெயர் வந்து பசுவையா அப்படின்னு பேரில் கவிதைகள் எழுதியவர் அதுக்கப்புறம் ஒரு புளிய மரத்தின் கதை ஜேஜே சில குறிப்புகள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிற ஒரு நூல்களை புதினங்களை எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் செம்மின் தோட்டியின் மன மகன் அப்படிங்கிறத அப்படிங்கிற ஒரு நூல்களை வந்து மலையாளத்துலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து இருக்காரு அதுக்கப்புறம் நவை அப்படிங்கிறதுக்கு வர ஒரு அறிஞ்ச பொருள் வந்து குற்றம் அப்படின்னு பொருள் பாரதிதாசன் நூல் நூல் வந்து புரட்சி கவி இது வந்து பில்கனியம் அப்படிங்கிற வடமொழி நூலில் வந்து தழுவி எழுதப்பட்டது பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழில் வடி படித்து தந்தவர் யார்னா பாரதிதாசன் அதுக்கப்புறம் பதிற்று பத்து பாடாந்தினைக்கு பதிற்று பத்தில் வர ஒரு திணை வந்து அந்த பாடலில் வரும் அந்த பாடலுக்கு வந்து திணை வருது அந்த பாடந்திணைக்கு இப்போ இது வந்து கைக்கிளை வந்து புறனாகும் புறனான ஒரு இதாகும் ஆகும் அதுக்கப்புறம் தூக்கு அப்படிங்கிறது செயல் அடிகளை வரையறை செய்வது இது இந்த பொருள் தூக்கு அப்படிங்கிறது எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா அப்படின்ட்டு பாரதி பாடியிருக்காரு விசால பார்வை விழுங்கு மக்களை மாறுபடும் மாறுபடும் சமுத்திரம் நான் என்று கோவு புவியை நடத்துவது பொதுவில் நடந்து அப்படின்ட்டு பாரதிதாசன் ஒரு பாடல் வழிக வரிகளை எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமேன் அப்படின்னு சொன்னது வந்து மணிமேகலை மயிலை அதுக்கப்புறம் மயிலை சீனிவாசன் வேங்கடசாமி அப்படிங்கிறவர் தீவு உறையூர் அழிந்த வரலாறு மறைந்து போன மருங்காப்பட்டினம் அப்படிங்கிற கட்டுரைகளை எழுதியிருக்காரு இவர் வந்து மதுரை பல்கலைக்கழகத்தால் தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது இவருக்கு கலப்பிரர் கால தமிழகம் அப்படிங்கிற ஆய்வு நூலையும் எழுதியிருக்காரு அதுக்காக பத்தாவது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது ஒன்பது முறையின் எழுந்தவன் நீ அப்படின்னு சொன்னது வந்து ஈரோடு தமிழ் எப்போதும் மொத்தாப்பு கொளுத்து விளையாடுகிறது மலையருவி அப்படின்ற ஒரு ஒரு சொன்னது வந்து களனியூரன் நிலைமுறை மாந்தர் வந்து தொல்காப்பியர் சிலப்பதிகார சித்தன் அப்படின்ட்டு சிலப்பதிகாரம் இது ரெண்டையும் இந்த ரெண்டுமே சித்தர்களை பற்றிய கூறிய பழைய நூல்கள் தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்காரு நிறைமொழி மாந்தர் அப்படின்ட்டு சித்தர்களை சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரத்தில் சிலப்பதிகாரம் சித்தன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நடுகன் காதையில் வருது வருது இது வந்து அதுக்கப்புறம் ஒன்றேரு தெய்வம் ஒன்ற நெரு அப்படின்ட்டு பட்டினத்தார் வந்து சொல்லியிருக்காரு சித்தர்கள் கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொன்னவர் வந்து காசு கை கைலாசபதி சாதி பிரிவினையிலே தீய மூட்டுவோம் அப்படின்னு சொன்னவர் பாம்பாட்டி சித்தர் நந்தவனத்தில் ஒரு வாண்டியை அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி அப்படின்ற பாடலை எழுத கடுவெளி சித்தர் அதுக்கப்புறம் பிரமிழ் அப்படின்ற இயற்பெயர் இவரோட இயற்பெயர் வந்து சி சிவராமலிங்கம் அதுக்கப்புறம் இவர் வந்து லங்கபுரி ராஜா அப்படிங்கிற சிறு சிறுகதையும் நச நசத்திரவாசி நசத்திரவாசி அப்படிங்கிற நாடகத்தையும் வெயிலும் நிழலும் அப்படிங்கிற கட்டுரையும் எழுதியிருக்காரு இவர் இலங்கையில் பிறந்தவர் புனைப்பெயர் வந்து பானச்சந்திரன் அருப்பு சிவராம் தரும சிவராம் அப்துல் ரஹ்மானோட வந்து ஆலாபனை அப்படிங்கிற நூலுக்காக சாகித்யாக விருது வாங்கியிருக்காரு இவர் வந்து மௌலானா ரூவி அப்படின்ட்டு அப்படிங்கிற ஆப்கானிஸ்தானோட சேர்ந்தவரை வந்து போற்றி பாடியிருக்காரு அதுக்கப்புறம் தரங்கம் அப்படின்னா கடல் துரகதம் அப்படின்னா குதிரை விசையன்னா அர்ஜுனன் அயன்னா பிரம்மன் சூரன் மாமலை அப்படின்னா கதிரவன் மகன் அதுக்கப்புறம் உற்பவன்னா பிறவி வில்லி வந்து ஆதி பருவம் சௌத் சௌத்திக பருவம் அப்படிங்கிற இதெல்லாம் ஆதி பருவத்தில் ஆரம்பித்து சௌத்திருப்பிக பருவத்தில் முடியுது மொத்தம் பத்து பருவங்கள் நானூற்றி முந்நூற்றி ஐம்பத்தோரு பாடல்கள் இருக்குது புதுமை பத்தன் வந்து சிறுகதை மன்னர் அழைக்கப்படுகிறார் ஒன்றில் ஒன்றிலிருந்து உலக உலகநிலை அறிந்தேன் உணவுகளின் பிண்டம்தான் உடல் என்பது அறிந்தேன் அப்படின்னு சொன்னவர் சுரதா பாரம்பரியத்தில் வேறென்றிய மனிதன் வந்து தாகூர் அழைக்கப்படுகிறார் கிழக்கையும் மேற்கையும் இணைத்து தீர்க்க தரிசி அப்படின்னும் தாகூர் அழைக்கப்படுகிறார் இவர் வந்து கீதாஞ்சலி அப்படிங்கிற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு விருது வாங்கியிருக்காரு ஜா ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக சர்பட்டத்தை துறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவி நிறுவியவர் குருதேவ் எனப்பட்டவர் ஜனகண மன அது இந்தியாவை சேர்ந்ததும் அமேர் அமர் சோனார் பங்களா அப்படிங்கிற வங்காள தேசிய படங்களை இயற்றியிருக்காரு தாகூர் கடிதங்களை வந்து சாகித்ய அகாதமி வந்து தாகூர் கடிதங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க இவரை வந்து மொழிபெயர்ப்பு தாகூர் கடிதங்களை வந்து மொழிபெயர்த்து வெளியிட்டவர் வந்து தானா குமாரசுவாமி நேதாஜி இலக்கிய விருது இவருக்கு வந்து தானா குமாரசுவாமி வந்து நேதாஜி இலக்கிய விருது வழங்கியிருக்காங்க யாருன்னா வங்க அரசு தமிழுக்கும் வங்க இதுக்கும் சேவை செஞ்சதுக்காக மேற்கு வங்க அரசு வந்து வழங்கியிருக்கு இன்கிலாப்போட இயற்பெயர் வந்து சாகூர் ஹமீது அவரோட மரணத்துக்கு அப்புறம் அவரோட உடலை வந்து செங்கை செங்கல் செங்கல்பட்டு அரசு மருத்துவமல்லி கல்லூரியே கொடையாக கொடுக்கப்பட்டுள்ளது சேலத்தை சேர்ந்த பிரித்திகா யாசினி அப்படின்ற திருநங்கை வந்து உதவி ஆய்வாளராக இந்தியாவின் முதல் உதவி ஆய்வாளராக இருக்கார் மேற்குவங்கத்தை சேர்ந்த முதல் திருநங்கை இது முதல் திருநங்கை நீ நீதிபதி வந்து ஜோயிதா மோண்டல் அப்படிங்கிறவங்க லோக் அதாலத் நீதிபதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து தாரிகா பானங்கிறது முதல் பள்ளிப்படிப்பை முடித்தவர் காமராஜர் பெண்கள் மேல்நிலை பண்ணி திருவள்ளூர் அவளந்த நண்பர்களை லெவல்த்து எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நைன்த்து அடுத்த வீடியோ பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாலே மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸுமே கவர் ஆயிரும் நன்றி வணக்கம்